வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முனிராஜா. இந்த வெயில் காலத்தில் அதிகமாக நிறைய பேருக்கு வரக்கூடிய தொந்தரவுகளில் மிக முக்கியமான தொந்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு. இதை சம்மர் டயரியான்னு சொல்லுவாங்க. இதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. நீரிழப்பின் காரணமாக, முறையற்ற உணவு பழக்கத்தின் காரணமாக, அதிக வெப்பத்தின் காரணமாக, அல்லது அந்த குடலினுடைய செயல்பாட்டு குறைபாட்டின் காரணமாக, இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது. காரணம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயங்கள் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சாப்பாட்டு முறையில் திட உணவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சமைக்காத உணவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அது பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், எவ்வளோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதையும் நீங்கள் தவிர்க்கணும். ஸோ பழங்கள், காய்கறிகள், சமைக்காத உணவுகள், திட உணவுகள், இதை தவிர்த்துட்டு என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லி கஞ்சி இருக்கலாம், அந்த வடித்த கஞ்சி சேர்த்துக்கலாம், அல்லது நம்ம ஊரில் இந்த உடக்கஞ்சின்னு சொல்லுவாங்க, உடக்கஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஓய்வு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நிறைய தண்ணீர் பருகிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக இயற்கையாகவே இந்த வயிற்றுப்போக்கு முழுமையாக சரியாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. குடல் பலகீனம் இருக்கிறவங்களுக்கு திசு உப்பு சிகிச்சையில் இதற்கு கூட என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்ரம் பாஸ்போரிக்கம் 6x மாத்திரைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் பொடி பொடி மாத்திரைகளாக வரும் 1-2 மாத்திரைகள். நம்ம ஒவ்வொரு தடவையும் வயிற்றுப்போக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு 2 மாத்திரைகள் எடுத்துக்கணும். என்ன தொந்தரவுக்கு என்ன மாதிரி மாத்திரைகள் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ சில பேருக்கு வயிற்றுப்போக்கு போகும்போது அந்த மலத்தினோட செரிக்காத உணவுப் பொருட்கள், அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்களோ, சப்போஸ் ஒரு காய்கறி சாப்பிட்டாங்கன்னா காய்கறி செரிக்காமல் போயிடும், உணவு வந்து சோறு வந்து செரிக்காமல் போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபெர்ரம் பாஸ்போரிக்கம் 6x மாத்திரைகள் ஒவ்வொரு முறை வயிற்றுப்போக்கு போன பிறகும் எடுத்து கொண்டு வரும்போது அந்த உடல்நிலை சீராகும். சில பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கை காட்டிலும் வயிற்றில் கடுமையான வலி ஏற்படும், அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் பாஸ்போரிக்கம் 6x மாத்திரைகள், இது மாதிரி 2 மாத்திரைகள் வயிற்றுப்போக்கு போன பின்பு எடுத்துக்கலாம். ரொம்ப வயிறு பலகீனம் இருக்கிறவங்க, அவங்க குடலில் வந்து ரொம்ப அந்த பலகீனத்தினுடைய தீவிரம் சொல்லுவாங்களே, அது பண்ண ஆட்பட்டு இருக்கும் நிறைய பேத்துக்கு. பொதுவாக ஒரு வயிற்றுப்போக்கு இருக்குன்னா 1-2 நாளில் சரியாயிரும், இவங்களுக்கு 2 வாரம் 2 மாதம் அப்படின்னு கணக்கு இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ரொம்ப பலகீனம் அடைஞ்சு புது செல்கள் உருவாகாமல் இருக்கிறது காரணம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்கேரியா பாஸ்போரிக்கம் 6x மாத்திரைகள் 2-2 மாத்திரைகள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வர வேண்டியது இருக்கும். இன்னும் சிலருக்கு அந்த ஜீரண உறுப்புகள், அந்த கல்லீரல் மண்ணீரல் உறுப்புகளுடைய பலகீனமும் சேர்ந்துக்கிறோம், குடல் பலகீனமும் இருக்கும், அதை கூட சேர்ந்து கல்லீரல் மண்ணீரல் பலகீனமும் இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் 6x மாத்திரைகள் 2-2 மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவனுடைய நேரடி ஆலோசனையில் எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த முழுமையாக குணமாவதோடு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் மற்ற உறுப்புகளும் பாதிக்காமல் முழுமையாக குணமடையும். இந்த வெயில் காலத்தை வேதனை இல்லாமல் கழிப்பதற்கு இந்த திசு உப்பு சிகிச்சையும் இயற்கையான நடைமுறை பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.